கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் சில இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன் சொல்லுங்க, நெய்வேலியில என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக சார்பில் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு என்ன நிலை? வணக்கம் உமா. கடலூர் மாவட்டம் நெய்வேலி பார்த்தீங்கன்னாக்கா என்எல்சி நிறுவனம், பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. என்எல்சி நிறுவனம் சுரங்க விரிவாக்க பணிக்காக பல்வேறு கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்தி வருகிறார்கள். இதற்கு விவசாயிகள், விவசாய அமைப்புகள், அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்று முழு கடை அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. நிலையில பாத்தீங்கன்னாக்கா இந்த இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் என்எல்சி நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று நடத்தக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஒரு சில சங்கங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து காலையில வழக்கம் போல கடைகள் திறந்திருக்கும், அதே போல வந்து வாகனங்களை இயக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்காரு. இதே போல வணிகர்களும் வாகனங்களை இயக்குவதற்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தெரிவித்திருக்காரு. இதே போல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம், கடையடைப்பு என்பது அரசியல் அமைப்புக்கு எதிரானது, அவ்வாறு கடையடைப்பு செய்ய பொதுமக்களை தூண்டுவதன் மீது சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அச்சமின்றி தங்களோட இயல்பு வாழ்க்கையை தொடர காவல்துறை சார்பில் முழு பாதுகாப்பு அளிக்கப்படும், கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 7000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள், கூடுதலாக காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என தெரிவித்திருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை, சேலம், திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்கின்றன. தனியார் பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் வந்து இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதே போல பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் மட்டுமே டீ கடைகள், உணவகங்கள் வந்து வழக்கம் போல இயங்கி வருகின்றன. இந்த முறை அடைப்பு போராட்டம் காரணமாக எந்தவித அசம்பாத சம்பவமும் நடைபெறாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணிக்காக கடலூர் மாவட்டம் திட்டக்குடி காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையில ஒரு ஏடிஎஸ்பி, 3 டிஎஸ்பி உள்ளிட்ட திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 300 மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. திட்டக்குடி, பெண்ணாடம் ஆகிய பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக என்எல்சி நிர்வாகத்திற்கு எதிராக நடைபெறும் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் இன்று பிற்பகல் 12 மணி வரை கடையடைப்பில் கலந்து கொள்வதாக வணிகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி பார்த்தீங்கன்னா திட்டக்குடி, பெண்ணாடம் ஆகிய பகுதிகளில் 1300 மேற்பட்ட கடைகள் வந்து அடைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் பூனகிரி பகுதிகளில் கடைகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா திறக்கப்படவில்லை. இந்த நிலையில அத்தியாவசிய தேவையான டீ கடைகள், காய்கறி கடைகள், மளிகை கடைகள், உணவகங்கள் திறக்கப்படாமல் உள்ளதுனால அந்த பகுதிகளில் பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கிய பகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. உமா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.